ஹாய் காய்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டம்னுடைய ரேடியஸ் என்னவாக இருக்கும், அந்த ஆட்டம்க்கு நடுவில் ப்ரோட்டான் இருக்கும், ப்ரோட்டானை சுற்றி எலக்ட்ரான்ஸ் போயிட்டுருக்கோம், அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த எலக்ட்ரான்ஸினுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்கும், அந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜி என்னவாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஆட்டம்ஸை பற்றி எப்போல்லாம் படிக்கிறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுதான் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அண்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டென்சியல், அயனைசேஷன் எனர்ஜி அஸ் வெல் அஸ் அயனைசேஷன் பொட்டென்சியல். இந்த நான்கு விஷயங்களும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும். முதல்ல எக்ஸைட்டேஷன்னா என்னன்னு பார்ப்போம். எக்ஸைட்டேஷன்னா இங்கே ஆட்டம் இருக்குது பாருங்கள், இந்த ஆட்டமில் சென்ட்ரலில் ப்ரோட்டானுக்கு சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த், இந்த மாதிரி நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். அப்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு தாவது பார்த்திங்களா, அதை வந்து எக்ஸைட்டேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகிற விஷயத்த வந்து எக்ஸைட்டேஷன்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸைட்டேஷன் எனர்ஜினா என்ன? சிம்பிள் தான், நான் சொன்னேன், ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆனால் எக்ஸைட்டேஷன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் என்னது? எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள், த எனர்ஜி ரெக்வயர்ட் டு எக்ஸைட் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் லோவர் எனர்ஜி ஸ்டேட் டு அன் எனி ஹையர் எனர்ஜி ஸ்டேட் இஸ் நோன் அஸ் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. அதாவது ஃபஸ்ட் ஆர்பிட் லோவர் எனர்ஜி, ஹையர் எனர்ஜி அப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு இந்த லோவர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இதில் வந்து நிறைய எக்ஸைட்டேஷன் எனர்ஜி இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, தேர்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜின்ட்டு. சிம்பிள், இது ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும், ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட்ன்ட்டு. இன்கேஸ் ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன். இன்னொரு வேளை ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செகண்ட் எக்ஸைட்டேஷன். ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஃபோர்த் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தேர்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுது, அப்படி ஜம்ப் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி எக்ஸைட்டேஷன் எனர்ஜின்னு சொன்னோம். அந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால், ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருந்த எனர்ஜிக்கும் செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆன பின்னாடி அந்த எலக்ட்ரானில் இருக்கிற எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா? எது ஜம்ப் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி? E1ங்கிறது வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது, செகண்ட் ஆர்பிட்டில் ஜம்ப் ஆன பின்னாடி இருந்த எனர்ஜிக்கும் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருந்த எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது? எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இப்போ நமக்கு தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோவில் டெரிவ் பண்ணியிருப்போம், ஒரு எலக்ட்ரான் ஏதோ ஒரு ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அந்த எலக்ட்ரானினுடைய எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் -13.6 Z²/N² அப்படின்னு டெரிவ் பண்ணியிருப்போம். அதாவது அதனுடைய அட்டாமிக் நம்பரும் அதனுடைய ஆர்பிட் நம்பரும் தெரிஞ்சால் அந்த எலக்ட்ரானினுடைய எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்கேஸ் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் ஆட்டமை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரானுடைய எனர்ஜியை பற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணோம், அட்டாமிக் நம்பர் 1 மாதிரிடும். ஒருவேளை ஃபஸ்ட் ஆர்பிட் இருக்குன்னு வச்சுப்போமே, எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்னா -13.6 Z²ங்கிறது வந்து 1² மாறிடும். ஃபஸ்ட் ஆர்பிட்டனா 1 1² எல்லாமே 1 மாறிடும். அப்போ எல்லாத்தையுமே கணக்கு போட்டோம், என்ன ஆகும், -13.6 எலக்ட்ரான் வோல்ட்டாக மாறிடும். அப்போது ஒரு எலக்ட்ரான் இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அந்த எலக்ட்ரானினுடைய எனர்ஜி -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான், வேறு ஆட்டம் வந்து ஜெட் வந்து 2 மாறும், 3 வரும், 4 வரும், அது மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்ரஜனை வச்சு அனலைஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவோம், அதே -13.6 ஹைட்ரஜனுக்கு வந்து அணு எண் அட்டாமிக் நம்பர் 1. ரெண்டாவது ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு, எண்ணுங்கிறது வந்து 2² 4 மாறி இங்கே பாருங்கள். அப்போது -13.6 / 4 =
இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும், -3.40 எலக்ட்ரான் வோல்ட்டாக மாறும். அதே மாதிரி மூணாவது ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா இதனுடைய எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிம்பிள், இந்த இடத்துல மூணாக மாற்றிட்டோம்னா -13.61² / 3² நைன், -13.6 / 9 ரெண்டையும் டிவைட் பண்ணணும், -1.51 எலக்ட்ரான் வோல்ட். மூணாவது ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு வந்து எலக்ட்ரானுடைய எனர்ஜி -1.5 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன்னா என்ன சொன்னேன், ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுதுன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருந்த எனர்ஜிக்கும் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னால், அப்போது செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருக்கிற எனர்ஜி நமக்கு தெரியும் -3.40 எலக்ட்ரான் வோல்ட், மைனஸ் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருக்கிற எனர்ஜி -13.6 எலக்ட்ரான் வோல்ட். எல்லாத்தையுமே நம்ம கூட்டினோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 10.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளோவா, 10.2 எலக்ட்ரான் வோல்ட். அதே மாதிரி செகண்ட் எக்ஸைட்டேஷன்னா என்னன்னு சொன்னால், எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து நேராக தேர்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆனால் அதுக்கு பேர் செகண்ட் எக்ஸைட்டேஷன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், தேர்ட் ஆர்பிட்டில் ஜம்ப் ஆன பின்னாடி இருந்த எனர்ஜிக்கும் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன். தேர்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருந்த எனர்ஜி என்ன, -1.51 எலக்ட்ரான் வோல்ட், மைனஸ் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருக்கிற எனர்ஜி -13.6 எலக்ட்ரான் வோல்ட். எல்லாத்தையும் சம் அப் பண்ணோன்னா மைனஸும் மைனஸும் கேந்தாலும் ப்ளஸ் ஆயிரும், 12.1 எலக்ட்ரான் வோல்ட். அதாவது ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகணும்னா அதுக்கு தேவையான எனர்ஜி 12.1 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இப்போ எக்ஸைட்டேஷன்னா என்ன, எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம், லோவர் எனர்ஜி லெவலிருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. அதில் ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி பார்த்தோம். அப்போ எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்னா என்ன அப்படின்னு, அதுவும் சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, இந்த மாதிரி பார்த்தோம். ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகணும், 10.2 எலக்ட்ரான் வோல்ட்டு தேவைப்படும்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகணும்னா அது பேர் செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, அதுக்கு தேவையான எனர்ஜி 12.1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்னால் இந்த மாதிரி ஆர்பிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆர்பிட்ஸ் இருக்குன்னா, ஒருவேளை ஒரு யூனிட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம்ல, ஒரு கூலும் 1 மைக்ரோ கூலும் 1 மில்லி அந்த மாதிரி ஒரு யூனிட் சார்ஜ் இருக்குன்னா, அந்த ஒரு யூனிட் சார்ஜ் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்னு சொல்லலாம். அதாவது சிம்பிள், எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ், எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ், அதுதான் எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல் E/E. அதாவது ஒரு யூனிட் சார்ஜுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, தட் இஸ் E/E. அது வந்து எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்னு சொன்னோம். இதுலேயும் வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல், செகண்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல், தேர்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல், அந்த மாதிரி நிறையா இருக்கும். நமக்கு தெரியும் ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் V1 E1/E, அது நம்ம மாடுலேட் பண்ணிக்கலாம் 1 நம்ம வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி என்னன்னு பார்த்தோம், அதாவது எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு போனால் அது ஃபஸ்ட் எக்ஸைட்டேஷன் என்னன்னு சொன்னோம். அதுக்கு தேவையானது 10.2 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை இந்த இக்கு பதிலாக 10.2 போனால் இந்த இ அப்படியே போட்டுப்போம், திஸ் அண்ட் திஸ் வில் பி கேன்சல், அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 10.2 வோல்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ செகண்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்னால அதே மாதிரி V2 E2/ E2 நமக்கு தெரியும் 12.1 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை இந்த E அப்படியே வரும், E-யும் கேன்சல் ஆச்சுன்னா 12.1 வோல்ட். சிம்பிளாக என்ன சொல்கிறேன், எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்னால் இந்த E, இந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜியை E-ஆல் டிவைட் பண்ணணும். இன்னும் புரியுறோம், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அதாவது ஒரு யூனிட் சார்ஜுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், தட் இஸ் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல். அடுத்ததான் அயனிசேஷன் எனர்ஜி அண்ட் அயனிசேஷன் பொட்டன்ஷியல்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போது எக்ஸைட்டேஷன் எனர்ஜி பார்த்தோம், எக்ஸைட்டேஷன் எனர்ஜினா என்ன, ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு தாவறதுக்கு தேவையான எனர்ஜி எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. அயனிசேஷன் எனர்ஜின்னா ஒரு ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானை அந்த ஆட்டமை விட்டு வெளியே கொண்டு வரத்துக்கு தேவையான எனர்ஜி என்னது, அயனிசேஷன் எனர்ஜி. இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள், மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அன் ஆட்டம் இன் த கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் பைண்டிங் எனர்ஜி ஆர் அயனிசேஷன் எனர்ஜி. அதாவது இந்த கிரவுண்ட் ஸ்டேட், ஏதோ ஒரு ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குது, அந்த ஆர்பிட்லேருந்து அந்த எலக்ட்ரானை ஆட்டமை விட்டு ரிமூவ் பண்ணணும், அதுக்கு தேவையான அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி
அயனைசேஷன் எனர்ஜி, அதை வந்து பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க வேறு பேர். இதுலேயும் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தேர்ட் அயனைசேஷன், ஃபோர்த் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போது ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்னென்னா, இது ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்னதுன்னா, இது ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா, ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ஆட்டமை விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ அந்த எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இப்போ என்ன சொன்னால், ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஆட்டமாக ரிமூவ் பண்ணிட்டேன், அது இன்ஃபினிட்டி ஆர்பிட்டுக்கு போயிடுச்சு. அப்போது ஒரு எலக்ட்ரான் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சுன்னா அதனுடைய எனர்ஜி வந்து ஜீரோன்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம், மைனஸ் ஈவன். அதாவது ஒரு எலக்ட்ரானை ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் கொண்டு வந்துட்டேன், அது வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் ஒரு அந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது இருந்த அந்த எனர்ஜிக்கும் இடையில உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வந்து எப்படி எதுனா, இ இன்ஃபினிட்டி மைனஸ் சி ஒன். இ இன்ஃபினிட்டிங்கிறது வந்து ஜீரோ, ஒரு எலக்ட்ரான் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான எனர்ஜி ஜீரோன்னு பார்த்தோம், மைனஸ் மைனஸ். நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம், முன்னாடியே டெரிவ் பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது அந்த எலக்ட்ரானுக்கு இருக்கிற எனர்ஜி மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட், மைனஸ் மைனஸ் கேல்டனில் 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டாக மாறிடும். அப்போது ஒரு எலக்ட்ரானை ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னா நமக்கு வந்து 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அளவுள்ள ஒரு எனர்ஜி தேவைப்படும். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ஒன், அது சிம்பிள் தான், செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்த எனர்ஜிக்கும் செகண்ட் ஆர்பிட்டில் இருந்த எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் எனர்ஜி ஜீரோ, செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எனர்ஜி மைனஸ் 3.40 எலக்ட்ரான் வோல்ட், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 3.40 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது ஒரு எலக்ட்ரானை செகண்ட் ஆர்பிட்லேருந்து ரிமூவ் பண்ணணுன்னா நமக்கு வந்து 3.40 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படும். அதே மாதிரி தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவில் வந்து என்ன பண்ணுவோம், எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், மைனஸ் 13.6 ஜெட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர், ஜெட்டுங்கிறது வந்து ஒன்று, இந்த எண்ணங்கிறதுலாம் 3, 4, 5, 6 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல் மாதிரி தான், அயனைசேஷன் பொட்டென்ஷியல்னால் ஒரு யூனிட் சார்ஜுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. அதாவது இந்த மாதிரி நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும், இது ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஒரு வேளை ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு யூனிட் சார்ஜ் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அது வந்து ஒரு யூனிட் சார்ஜுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, தட் இஸ் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். அதுதான் ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல், செகண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் நிறைய மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் E1-ஆக மாற்றிப்போம், இ பை நமக்கு E1 பை இ, E1 ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, ஃபஸ்ட் ஆர்பிட் வந்து எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி என்னது, சாரி எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது தேவையான எனர்ஜி 13.6 எலக்ட்ரான் வோல்ட், 13.6 எலக்ட்ரான் வோல்ட். இந்த இ அப்படியே வந்துடும், இவும் இவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 13.6 எலக்ட்ரான் வோல்ட். செகண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் சிம்பிள், இங்கே 2-ஆக மாற்றிப்போம். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்னென்னா, செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி 3.40 எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு தெரியும், E2Z 3.40 எலக்ட்ரான் வோல்ட். இந்த இ அப்படியே போட்டுப்போம், இந்த இவும் இந்த இவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், 3.40 எலக்ட்ரான் வோல்ட். அதாவது சிம்பிள் அயனைசேஷன் எனர்ஜியை இயால் டிவைட் பண்ணோம்னா அதுதான் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். இந்த வீடியோவில் 4 விஷயங்களை பற்றி பார்த்தோம், எது எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல், அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டென்ஷியல், இந்த மாதிரி 4 விஷயங்களை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.